வணக்கம். மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை தரிசனத்திற்குண்டான நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. ஆனால் மூன்றாம் நாளான துவிதியை திதி நாளில் தெரியக்கூடிய நிலவு மிகவும் அழகாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கும். இது இரவு வருவதற்கு முன்பே தோன்றும் பிறையாகும். இந்த மூன்றாம் பிறையை பார்க்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் மூன்றாம் பிறை என்பது தெய்வீக அம்சம் பொருந்தியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்றாம் பிறையை தான் சிவன் தன் முடி மீது அணிந்திருக்கிறார். எனவே இறை சக்தி வாய்ந்த இம்மூன்றாம் பிறையை பார்த்தால் பிரம்மஹஸ்தி போன்ற தோஷங்கள் நீங்கி மன நிறைவும் பேரானந்தமும் கிடைக்கும். வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும் போது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமஹ அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி என இடைவிடாமல் ஜபித்து வர மன நிம்மதி மட்டுமின்றி முகம் வசீகரம் பெறும், செல்வாக்கு பெருகும், புகழ் கிட்டும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கிலம் 18 செப்டம்பர் 2020 வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை. இன்று பிரதமை திதி பிற்பகல் 3:08 வரை, பின் துவிதியை திதி. இன்று உத்தரம் நட்சத்திரம் காலை 9:29 வரை, பின் ஹஸ்தம் நட்சத்திரம். இன்று மரண யோகம் காலை 6:02 வரை, பின் சித்த யோகம் காலை 9:29 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:03. இன்று பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளியை காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு என்று சந்திர தரிசனம். இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சுக்கர பகவான், லக்ஷ்மி நாராயணர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மீஷ ராசிக்காரர்கள், இன்று உறவினர்களின் மூலம் உதவி கிடைக்கும். நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். நீண்ட நாள் யோசித்த விஷயமாக இருக்கலாம், அல்லது இன்று செய்யலாம் என்று திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம். இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இன்று உங்களுக்கு வரப்போகிறது. இந்த வேலை செய்தே ஆக வேண்டிய நிர்பந்தமும் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்து முடிப்பதால் உங்களுக்கு ஏதேனும் பாதகம் ஏற்படுகிறதா என்று ஆராய்ந்து ஒரு வேலையை தொடங்குவது நல்லது. மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று வேலை இடத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வியாபார ஸ்தலங்களிலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதனால் இன்றைய நாளை மிகுந்த கவனமுடன் தொடங்குவது நல்லது. உங்களின் வரவு செலவுகளை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று வேலை பளு அதிகரிக்கும். இன்று அதிக வேலை பளு இருப்பதனால் வேலைகளை பொறுமையுடன் செய்வது சிறப்பு. ஒரு வேலையை பலமுறை செய்ய வேண்டிய நிர்பந்தங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், செய்யும் வியாபாரம் வளர்ச்சி அடையும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வேலை இடங்களில் மேல் அதிகாரிகளின் தேவைகளுக்கு ஏற்ப உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியாக இருப்பதனால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுப்பீர்கள். மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் வேலையில் இன்று கவன சிதறல்கள் ஏற்படலாம். இதனால் சுலபமாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் தடங்கலாகி போவதால் இன்று முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இன்று உங்களுக்கு வரப்போகிறது. இந்த வேலை செய்தே ஆக வேண்டிய நிர்பந்தமும் உங்களுக்கு ஏற்படலாம்.
எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்து முடிப்பதால் உங்களுக்கு ஏதேனும் பாதகம் ஏற்படுகிறதா என்று ஆராய்ந்து ஒரு வேலையை தொடங்குவது நல்லது. 9வதாக, தனுசு ராசிக்காரர்கள், உங்கள் திறமையை மீண்டும் நிரூபித்து ஒரு சிலருக்கு விரும்பத்தக்க இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. 10வதாக, மகர ராசிக்காரர்கள், இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். இன்று உயர்வான நாளாக தெரிகிறது. அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். 11வதாக, கும்பராசிக்காரர்கள், வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். நிதி பிரச்சனைகள் சற்று குறையும். 12வதாக, மீனராசிக்காரர்கள், வேலை இடங்களில் உங்களுடன் அருகில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் மற்றும் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ளவர்களுடன் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். சரி வியூவர்ஸ், உங்கள் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழுங்கள். ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நீங்க உங்க வழக்கப்படியே தாராளமாக இந்த முறையும் தலையிலிட்டு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை, இந்த முறை தான் புதிதாக நீங்கள் தலையல் போட போறீங்கன்னா அவசியமாக தலையல் போடுற தினத்தன்று, அதாவது சனிக்கிழமைக்கு முந்தைய நாள் நீங்கள் வீடுகளை சுத்தம் பண்ணியாகணும். அதாவது சனிக்கிழமையில் நம்ம பெருமாள் பூஜையை செய்ய போகிறோம். சனிக்கிழமைக்கு முந்தைய நாளான வெள்ளிக்கிழமை வீடு சுத்தம் செய்வதை தவிர